السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو تميل إسلامي جايدنس. எல்லார எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ الحمد لله. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஷால்லாஹ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய இந்த திக்ரை நம் அனைவரும் ஓத அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் கூறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை பற்றி பல்வேறு சிறப்புகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திக்ர் ஓதுறனால அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான்னு பாருங்க. இந்த திக்ரை யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி என்றும், மறுமையில் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை நமக்கு கிடைக்கிது. சுபஹானல்லாஹ், இந்த ஒரு சின்னதுக்கு ஓதுறனால அல்லாஹு தஆலா நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்குறான்னு பாருங்கள். இன்னும் இந்த திக்ரை பற்றி அறிவிப்பு புகாரியில் வருது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்குறாங்க, மறுமை நாளில் உங்களுடைய பரிந்துரை பெறக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு கேட்குறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன தூய்மையுடன் இந்த திக்ரை சொல்கிறார்களோ அவர்கள் தான் இருக்கிறதுலே பாக்கியசாலினும், அவங்களுக்கு தான் நான் மறுமையில் பரிந்துரை செய்வேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் இந்த திக்ருக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு சொல்லணும்னா, ஒரு முறை மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ், நான் உன்னை நினைத்து உன்னிடம் மன்றாடக்கூடிய ஒன்றை எனக்கு கற்றுக்கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா இந்த ஒரு திக்ரை கற்றுக் கொடுக்குறான். அப்போ மூசா அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தானே கேட்குறாங்க, எல்லா அடியானும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது, நான் பிரத்யேகமாக செய்யக்கூடியதை கற்றுக் கொடுக்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஏழு வானங்களையும் ஏழு பூமியையும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்து ஒரு தராசில் வைத்தாலும், இந்த ஒரு திக்ரை இன்னொரு ஒரு தராசில் வைத்தாலும், இந்த ஒரு திக்ரு தான் கணத்தில் உயர்ந்ததாக இருக்கிறது. அப்போ இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த அளவுக்கு நன்மேலே சிறந்த அந்த ஒரு திக்ரு தான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று களிமாவாகும். இந்த களிமாவை கூறும்போதே தராசே கனமுள்ளதாக ஆக்குகிறது. சுபஹானல்லாஹ். இன்னும் நபி அவர்கள் ஒரு அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க, நம்ம செய்யக்கூடிய திக்ருகளிலே சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ் என்றும், நாம் செய்யக்கூடிய துஆவில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அறிவித்திருக்காங்க. இன்னும் இதற்கு அதிகமான சிறப்பு இருக்குது. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், திருமீதியில் வந்துள்ளது, யார் மன தூய்மையோடு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கூறி அல்லாஹ்விற்கு எந்த ஒரு இணையும் வைக்காத நிலையில் மரணித்து மறுமைக்கு போகிறாங்களோ, அவங்க மனசில் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் சரி, அவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இன்னும் அவர்களுக்கு சொர்க்கம் தரப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். மரண தருவாயில் இன்ஷால்லாஹ் இந்த கலிமாவை நம்ம அதிகப்படுத்தி ஓதிக்கிட்டே இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவும் எவ்வளவு முடியுமோ இன்ஷால்லாஹ் அதிகப்படுத்தி ஓதுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த களிமா ஓதுங்க. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இன்ஷால்லாஹ் இந்த களிமா ஓதுங்க. அல்லாஹு தஆலா நமக்கு எவ்வளவு இலகுவானதாக ஆக்கியிருக்கான்னு பாருங்கள். சொல்லக்கூடிய திக்ருகளில் உதடே அசைக்காமல் சொல்லக்கூடிய திக்ரு தான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற களிமா. நீங்கள் சொல்லி பாருங்கள், நாக்கை மட்டும் அசைப்பீங்க, உதட்டை அசைக்க மாட்டீங்க. அல்லாஹு தஆலா அவ்வளவு சிறப்பானதாக இந்த களிமாவை நமக்கு கொடுத்துருக்கா. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற களிமாவை நீங்கள் எல்லா நிலையிலும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த திக்ரை நம்ம அதிகமாக ஓதும்போது மறுமையில் நபியின் பரிந்துரை நமக்கு கிடைக்கிது. இரண்டாவது, இந்த திக்ரை உண்மையாக சொன்னவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விடுகிறது. மூன்றாவது, மீசான் தராசை அதிகமாக கணக்கிறது. நான்காவது, நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு அவசியம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு நற்காரியம் பண்ணாலும் சரி நம்முடைய முடிவு வந்து சிறப்பானதாக இருக்கணும். நம்ம மரண தருவாயில் இந்த ஒரு களிமா நம்முடைய வாயில் வரணும். அல்லாஹு தஆலா அதற்கு அருள் புரியணும். இன்ஷால்லாஹ் மரண தருவாயில் நம்ம அதிகமாக இந்த களிமாவை கூறி மரணிக்க அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்க. இன்ஷால்லாஹ் இந்த களிமாவை காலையிலும் மாலையிலும் இன்னும் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ இன்ஷால்லாஹ் அதிகமாக இந்த களிமாவை ஓதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்ம மரண தருவாயில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திரு களிமாவோடு மரணம்
காரணிக்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் கூறுங்கள். இதில் நாம் பயன் அடைஞ்சதை மற்ற நல்ல அடியார்களும் பயன் அடையணும் இல்லையா, அதற்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஜஸாகல்லாஹ் கஃபீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.